கதை ஆரம்பிச்சுட்டானுங்க. நிறைய கதை. அது ஒரு கதை என்ன தெரியுமா, 500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கான். இந்த சரியா இந்த டிசம்பர் திறந்தாங்க பாருங்க, அந்த தேதிய இத்தனாம் தேதி 2024 ஜனவரியில் இத்தனாம் தேதி திறக்குன்னு 500 வருஷத்துல முன்னாடி சொல்லப்பட்டிருக்கான். சரி, அந்த அளவுக்கு அந்த உங்க புராணத்துல வேதத்துல வலிமை இருக்கு, அதுக்கெல்லாம் சரிதான் வச்சுக்கங்க. ஆனா உங்க ராமரு ராவணனை அழிக்கிறதுக்கு இலங்கைக்கு போய் பெரிய படைய ராவணனை அழிக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ராவணனை அழிச்சு போரிட்டு அழிச்ச ராம இங்க வந்து அயோத்தியில இருந்தாருல, அவ்வளவு வலிமை வாய்ந்தவரான. அப்ப அயோத்தியில கோயில் பாபர் இடிக்கும் போது இவர் எங்க போனார், ராமருடைய சக்தி என்னாச்சு, ராமர் ஏன்னைக்கு தடுக்கல. நாங்க கருப்பு சட்டை, எங்களுக்கு எந்த கடவுள் எந்த மதத்தின் மேல நம்பிக்கை கிடையாது. அடுத்த கேள்விக்கு வர்றோம், ராமர் இங்க என்ன பண்ணாரு, ராமர் தடுத்து இருக்கணுமா இல்லையா பாபரை, ராவணனையே ஜெயிச்சவரு, இலங்கேஸ்வரனையே ஜெயிச்சவரு, பாபரை மசூதி பாபரை ஏன் ஜெயிக்க முடியல, எப்படி இடிச்சாங்க, ஏன் ராமன் பாத்துக்கிட்டு இருந்தான். சரி, ராமனுக்கு அவருடைய எல்லாம் மத்தவங்க எல்லாம் இருக்காங்களே, இங்க ராமேஸ்வரத்துக்கு வந்தாரு சிவனை வணங்குறதுக்கு. ஏன்னா ராம இங்க எல்லாம் வந்து கால் வச்சாராமா, இங்க வந்தாராமா, ஸ்ரீரங்கத்துல அவருடைய குலதெய்வமா, அவர் தூங்குறார் தூங்குறார் தூங்கிட்டே இருக்கிறார். நம்ம ஸ்ரீரங்க பெருமாள் தான் அங்க சொல்றேன், படுத்த மணியா இருக்கார். அந்த படுத்து இருக்கிறவருக்கு தேங்காய் உடைக்க மாட்டாங்க ஸ்ரீரங்கத்துல, ஏன் தெரியுமா, அந்த சத்தத்துல அவருக்கு முழிப்பு வந்துருமா, அவர் தூக்கத்துக்கு எடுக்க கூடாதான். அதுக்காக அங்க மட்டும் துருவிதான் போடுவாங்க, மத்த இடத்துல உடைப்பாங்க, ஸ்ரீரங்கத்துல துருவுவாங்க. அவர் தூங்குறாரு. ஒரு நமக்கு வாட்சி இருக்கிற கடவுள் எல்லாம் பாருங்க, தூங்குற கடவுளா நமக்கு, அங்க தூங்கிட்டு இருக்கிற கடவுள். இவ்வளவு கடவுள் இருந்தும் ராமர் கோயில பாபர் இடிக்கும் போது என்னையா பண்ணிட்டு இருந்தாங்க, அத்வானி கும்பிட்டுக்கிட்டு மோடி கிட்ட போனாரு பாருங்க, அந்த மாதிரி இப்போ மோடி போறார் கும்பிட்டுக்கிட்டு பக்கத்துல போறார். அந்த அர்ச்சகர் அந்த தேங்காவை தான் கையில குடுப்பார் நினைச்சுக்கிட்டு மோடி போறார். அந்த அர்ச்சகர் இவர் கையில தரல தோழர்களே, நேரா போய் அந்த RSS தலைவர் மோகன் பகவத் கிட்ட கொடுக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கிட்ட கொடுக்கிறார், மோடி கிட்ட கொடுக்கல. மூணு நாளா கதாநாயகனா இருந்த மோடி அங்க சூத்திர உங்க கையில தர முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்ப வா உதயநிதி கிட்ட, இப்ப வா உதயநிதி கிட்ட. இப்ப அப்ப நினைச்சிருப்பார் உதயநிதிய தோழர்களே, சனாதானன்னா என்னன்னு, நான் உங்களை எல்லாம் சூத்திரனா விட்டுட்டு போறேன், பாப்பான ஐயர்னு ஐயர் பிராமணன் நீங்க சொல்ற வரைக்கும் நம்ம சூத்திரர்கள் தான் அப்படின்னு சொல்லி கோபத்துல சொல்றார். இனிமேல் நான் கூட்டத்துல தோழர்களே தாய்மார்களே நண்பர்களே அப்படின்னு கூப்பிட மாட்டேன், அன்பான தேவடியா மக்களேன்னு தான் கூப்பிடுவேங்கிற. ஏன்னா நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கிறோம், அவனை போய் கோயில்ல சாமின்னு கும்பிடுறோம், நம்ம வச்ச கோயில்ல இருக்கக்கூடிய சிலையை நாம வச்ச கட்டின கோயில்ல அவனை விட்டு போட்டு நாம வெளியில நிக்கிறோமே, அப்ப வெளி நின்னா என்ன அர்த்தம், நாம அவன் சொல்றபடி சூத்தரர்கள், சூத்தரனா தேவடியா மக்கள், பாப்பானுக்கு பிறந்தவன் அப்படின்னு தான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கான். அதை நான் சொல்லுவேன்னு சொல்றார், வேதனையில சொல்றார். அப்படிப்பட்ட பெரியார் இன்னைக்கும் தேவைப்படுறாரு. நம்ம ஊர்ல ஒரு சம்பவ ஒரு நிகழ்வை சொல்லுவாங்க, என்னன்னா ஒரு வீட்டுல ஒரு பேரன் அப்பா தினந்தோறும் அப்பா அவருடைய அப்பாவுக்கு நல்ல வசதியோடு இருந்து வாழ்ந்து ஆளாக்கி மகனை படிக்க வச்சு நல்ல கவனிச்சு ஒரு ஆளாக்கிய மகன் அப்பனுக்கு கடைசி காலத்தில் என்ன பண்ணுவார்னா அவரை கொண்டு போய் கோயம்புத்தூர்லாம் சொன்னால் புடக்காளிம்போம். அந்த மாதிரி இங்கே வீட்டுக்கு வெளியில் ஒரு குடிசையை போட்டு அதில் தங்க வச்சு அவருக்குன்னு ஒரு தட்டு ஒரு குவளை கொடுத்து அதில் தான் சாப்பாடு போட்டு அவர் சாப்பிட்டோன்னே அதே குவளையை தட்டு அங்கேயே ஒரு சொருகி வைப்பார். பேரன் இதை பார்த்துட்டு அப்பா கிட்ட கேட்குறாரு, என்னப்பா இந்த மாதிரி நீங்கள் எதுக்குப்பா இந்த தட்டும் அதுவும் தனியாக வைக்கிறீங்க, தட்டும் குவளையும் தனியாக வைக்கிறீங்கன்னு. அப்போ அப்பா சொல்லுவாரு, தாத்தாவுக்காக இது தனியாக வைக்கிறேன் அப்படிம்பார். ஒரு வாரம் பார்த்தான், அப்புறம் இவன் என்ன பண்ணா பேரன் அவன் ஒரு தட்டும் குவளையும் கூட தனியாக வச்சான். உடனே அப்பா கேட்டார், ஏண்டா இந்த தட்டையும் குவளையும் கூட தனியாக வைக்கிறேன்னு, நீ வயசானா உனக்கு வேணுமில்ல அப்படின்னு சொல்லி வைப்பான். அந்த நிலைமை இப்போ மோடிக்கு வந்துருச்சு. தோழர்களே, இங்கே எல்லாரும் சொன்னாங்க பாராளுமன்றம் கட்டி அதை கட்டியிருக்க வேண்டியதே இல்லை, ஆனாலும் மிகப்பெரிய கனவோடு சங்க் பரிவார் கூட்டம்
ஏதோ 24க்கு பின்னாடி இந்த நாடு ஒரு வர்ணாசிரம பூமியாக மாறப்போகுது, முழுக்க இந்துத்துவமாக மாறியும். அப்போ தாங்கள் திட்டமிடுறபடி 800 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்வதற்காக ஒரு பாராளுமன்றம் வேணும். இப்போ 500 தான் இருக்கு, அதுதான் சரி. ஆனால் அந்த 800 ஆக்கி அந்த 800 வட மாநிலத்தில் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வைத்து கொண்டு தென் மாநிலத்தில் எவ்வளோ பேர் வந்தாலும் கவலைப்படாமல், ஏன்னா தென் மாநிலத்தில் கம்மி. இப்போ சரியாக இருக்குது, இப்போ இருக்கிற 500ல். ஆனால் அவங்க திட்டம் 800 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதில் 75% வட மாநிலத்தில், 25% நம்ம தென் மாநிலத்தில். இப்படி வச்சு அவர்கள் ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே மொழின்னா இந்தி மட்டும், எல்லாமே ஒன்று, மதம் ஒன்று, இங்கே இந்துக்களை தவிர வேறு யாரும் வாழ முடியாது என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற, இப்போ சொல்லிட்டாங்க பாருங்க, ராமர் கோயில் இப்போ அடுத்து ராமராஜ்யம் பின்னாடி அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்கள, அதெல்லாம் கொண்டு வருகின்ற திட்டத்தோட அந்த பாராளுமன்றத்தை திறப்பு விழாவுக்கு எல்லாரும் சொல்லுவோம், நாட்டினுடைய முதல் குடிமகள் ஜனாதிபதி தான், குடியரசுத் தலைவர் தான். ஆனால் அந்த குடியரசுத் தலைவருக்கு பாராளுமன்ற திறப்பு விழாவில் இடமில்லை. அதோட மட்டுமல்ல, எவ்வளவு ஆணவத்தோட, ஏன் அதுக்கு எல்லாருமே நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நம்ம செந்தில்வேல் அவர்களே அதில் மிக தெளிவாக அவருடைய ஊடகத்தில் அதை விழாவாரியாக எடுத்து காட்டினார். அந்த அம்மா ஒரு கணவனை இழந்த பெண், அந்த அம்மா ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மல ஆதிவாசி பெண், இவங்க அந்த நல்ல காரியமா பாராளுமன்றம் திறக்கிறது அந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு தடுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி கோவிந்த் அவர் விடைபெற்று போறாருங்க, வெளியில போறாரு, போகும்போது எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போறாரு. எல்லாருக்குமே சொல்லும்போது இந்த நம்ம கதாநாயகன் இருக்கார் பாருங்க மோடி, அவர் நிற்கிறாரு, அவர்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு போகும்போது ஒரு பிரதமர், ஒரு ஜனாதி, அப்பவும் ஜனாதிபதி தான், அடுத்த நாள் தான் அந்த பதவியே காலி ஆகுது, ஆனால் இவர் இப்படி திரும்பிக்கிறார், அவரை பார்க்க மறுக்கிறார், அவர் இவர் கும்பிட்டுக்கிட்டே போறாரு, தாண்டி போன உடனே திரும்புறார் மோடி. அந்த கோவிந்த அவமதிச்சார். அதோட மட்டுமா, எல்லாரும் சொன்னாங்க பாருங்க, இந்த பாபர் மசூதி இடிச்சு அயோத்தியில கோயில் கட்டுவதற்கு மூல காரணமா இருந்தவர் அத்வானி, அவர் தான் முதல்ல இந்த சதியை பண்ணது, இந்த சதி வேலையை தொடங்கினது அவர் தான். விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையை கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, நீங்கள்லாம் யாரோன்னு நினச்சிக்குவீங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் ஜாதி சொன்னாதான் புரியுது, வன்னியருக்கு கவுண்டருக்கு செட்டியாருக்கு நாடாருக்கு இவங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்டவங்க, அவங்களுக்கு மத்திய அரசில் இடஒதுக்கீடு விபி சிங் வருவதற்கு முன்னாடி இல்லை, அதை கொண்டு வரணும்னு மண்டல் கமிஷன் அறிக்கையை அமுல்படுத்துவதற்கு திட்டமிட்டாரு. அது எங்க கொண்டு வந்துருவாரோங்கிறதுக்காக அன்னைக்கு சங்கி கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, அத்வானி என்ன பண்ணாருன்னா, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, ஒன்று பாபர் மசூதி இடிக்கணும், ரெண்டாவது இந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை அமுல்படுத்தி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% அமுல்படுத்தக்கூடாது என்ற சதியோட ரத யாத்திரையை தொடங்கினார். தொடங்கி அதனுடைய விளைவாக அன்னைக்கு ஆட்சிக்கு பிஜேபி ஆதரவு கொடுத்திருந்தது, அது சில எம்பி தான், ஆனாலும் வாபஸ் வாங்கினாங்க. விபி சிங் அரசு கவிழ்ந்துருச்சு, கவிழ்த்தது அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை அமுல்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக, ஆனால் வெளியில் சொன்னது ராமர் கோயில் கட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த சதியை பண்ணி அந்த நாடகத்தை நடத்தது அத்வானி தான். ஆனால் அந்த அத்வானிய இவர் பிரதமர் ஆன உடனே
அந்த பாராளுமன்றத்தில் அவரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை அவர் கும்பிடுறாரு, இவரை மோடிய அந்த அத்வானிய கண்டுக்காம போறார். அத்வானிக்கு வணக்கம் சொல்லல, கண்டுக்காம போயிட்டார். தோழர்களே, இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற பாரத குடியரசு தலைவரையும் மதிக்கல, முன்னாள் குடியரசு தலைவரையும் மதிக்கல. இந்த நம்ம கோயில் அந்த கோயில் கட்டுவதில் நமக்கு யாருக்கு உடன்பாடு இல்லை, பாபர் மசூதி இடிச்சதுலையும் நமக்கு உடன்பாடு இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க அது முன்னாடி இருந்தது, இது முன்னாடி இருந்தது. நாங்கள்லாம் நாத்திகர்கள், நாங்கள் கேள்வி கேட்குறோம். சரி, கிருஷ்ணன் கோயில் இருக்கட்டும் அல்லது பாபர் மசூதி இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது இடித்தது தப்பா ரைட்டாங்கிறது அப்புறம் வச்சுக்குவோம். ஏயா, கிருஷ்ணன் கோயிலை இடிக்கும்போது பாபர் மசூதி, பாபர் வந்து தான் அந்த மசூதி கோயிலை இடித்து மசூதியை கட்டினாருன்னு பிரச்சனை பண்ணி அதுக்கு இப்போ ஒரு கதை ஆரம்பிச்சுட்டானுங்க. நிறைய கதை, அது ஒரு கதை என்ன தெரியுமா, 500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கான். இந்த சரியா இந்த டிசம்பர் எத்தனாம் தேதி போன திறந்தாங்க பாருங்க, அந்த தேதியை இத்தனாம் தேதி 2024 ஜனவரியில் இத்தனாம் தேதி திறக்குன்னு 500 வருஷத்துல முன்னாடி சொல்லப்பட்டிருக்கான். சரி, அந்த அளவுக்கு அந்த உங்க புராணத்தில் வேதத்தில் வலிமை இருக்கு, அதுக்கெல்லாம் சரிதான் வச்சுக்குங்க. ஆனா உங்க ராமர் ராவணனை அழிக்கிறதுக்கு இலங்கைக்கு போய் பெரிய படைய ராவணனை அழிக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ராவணனை அழிச்சு போரிட்டு அழிச்ச ராம இங்க வந்து அயோத்தியில் இருந்தார்ல, அவ்வளவு வலிமை வாய்ந்தவரான. அப்ப அயோத்தியில கோயில் பாபர் இடிக்கும் போது இவர் எங்க போனார், ராமனுடைய சக்தி என்னாச்சு, ராமர் ஏன்னைக்கு தடுக்கல. நாங்க கருப்பு சட்டை, எங்களுக்கு எந்த கடவுள் எந்த மதத்தின் மேல நம்பிக்கை கிடையாது. அடுத்த கேள்விக்கு வர்றோம், ராமர் இங்க என்ன பண்ணாரு, ராமர் தடுத்திருக்கணுமா இல்லையா பாபரை, ராவணனையே ஜெயிச்சவரு, இலங்கேஸ்வரனையே ஜெயிச்சவரு, பாபரை மசூதி பாபரை ஏன் ஜெயிக்க முடியல, எப்படி இடிச்சாங்க, ஏன் ராமன் பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி, ராமனுக்கு அவருடைய எல்லாம் மற்றவங்கெல்லாம் இருக்காங்களே, இங்க ராமேஸ்வரத்துக்கு வந்தாரு சிவனை வணங்குறதுக்கு, ஏன்னா ராம இங்கெல்லாம் வந்து கால் வச்சாராமா, இங்க வந்தாராமா, ஸ்ரீரங்கத்தில் அவருடைய குலதெய்வமா, அவர் தூங்குறார் தூங்குறார் தூங்கிட்டே இருக்கிறார். நம்ம ஸ்ரீரங்க பெருமாள் தான் அங்க சொல்றேன், படுத்த மணியா இருக்கார். அந்த படுத்திருக்கிறவருக்கு தேங்காய் உடைக்க மாட்டாங்க ஸ்ரீரங்கத்தில், ஏன்னு தெரியுமா, அந்த சத்தத்தில் அவருக்கு முழிப்பு வந்துருமா, அவர் தூக்கத்துக்கு எடுக்க கூடாதான். அதுக்காக அங்கே மட்டும் துருவி தான் போடுவாங்க, மற்ற இடத்துல உடைப்பாங்க, ஸ்ரீரங்கத்தில் துருவுவாங்க. அவர் தூங்குறாரு, ஒரு நமக்கு வாச்சிருக்கிற கடவுள்லாம் பாருங்க, தூங்குற கடவுளா நமக்கு, அங்க தூங்கிட்டு இருக்கிற கடவுள். இவ்வளவு கடவுள் இருந்தும் ராமர் கோயில பாபர் இடிக்கும் போது என்னையா பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் வரல, இல்ல வரல, அவ்வளவுதான். ஆனா சரி, அப்புறம் பாபர் மசூதி இடிக்கும் போது இவங்களும் சத்தம் போட்டாங்க, பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க, பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க. நாங்க அவங்களையும் கேட்கிறோம், உங்களுக்கும் உங்க கடவுளுக்கும் சக்தி இருக்கு சொன்னா பாபர் மசூதி இடிக்காம உங்க கடவுள் காப்பாத்திருக்கலாம், நீங்களும் காப்பாத்தல, அவங்களும் இல்லைங்கிறது, அங்க அந்த கடவுளும் இல்லைங்கிறது எங்களுடைய வாதம். ஆக இல்லாத ஒண்ண வச்சுக்கிட்டு அவர் ராமேஸ்வரத்துக்கு வர்றாரு. பாத்தீங்கன்னா மோடி அந்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா டிவியில எல்லாத்துலயும் அவர் மட்டுமே ராமேஸ்வரத்துக்கு போனாலும் சரி, ஸ்ரீரங்கத்துக்குள்ள போனாலும் சரி, பாத்தீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா இங்க ஏதோ போன வாரம் வந்து சங்கிகள் ஏதோ சத்தம் போட்டாங்கன்னு காவல்துறை சட்ட ஒழுங்கு காப்பாற்றணும் எதுக்கு அப்படின்னு சொல்லி காவலுக்கு நிறைய வந்து நிற்கிறாங்க, நிறைய பேர் நிற்கிறாங்க வந்து காவலுக்கு. அப்படி மோடிக்கு எவ்வளவு 1000 பேர், அதோட மட்டுமில்ல கருப்பு பூனை பக்கத்துலேயே கண்ணாடி வேற கூலிங் கிளாஸ் போட்டு போவாங்க பக்கத்தில், ஏன்னா இவர் எங்கே அந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வர்ற அந்த அதிகாரி எங்கே பார்க்குறாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாதான், அப்படி கவனிச்சுட்டு வருவார். 4-10 பேர் சுற்றி சுற்றி அவ்வளோ பக்கத்தில் முதல்ல எல்லாம். ஆனால் இந்த டூரில் பார்த்தா ஒருத்தர் கூட பக்கத்தில் காணோம், ஒரு கருப்பு போனோட பக்கத்தில் காணோம், தனியாக வர்றாரு, தனியாக வர்றாரு.
கருப்பு புண்ணு எங்கன்னா அந்த தூணு கண்ட பக்கம், இந்த தூணு கண்ட பக்கம். ஏன்னா இவரை கண்காணிக்கணும், அதே நேரத்தில் கேமராவில் வரக்கூடாது. மக்களுக்கு மோடி மட்டுமே தெரியணும், மோடி மட்டுமே தெரியணும். ராமேஸ்வரத்துக்குள்ள போகும்போதும் தெரியணும், இங்க வரும்போதும் தெரியணும், அயோத்தி கோயிலுக்குள்ள. இந்த கோயில் கூத்தெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்விட்டரில் ஒருத்தர், வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் நல்லா ஒரு கேள்வி கேட்டார், என்ன தெரியுமா, இந்த அயோத்தி கோயில் திறக்கும் போது கோயிலுக்குள்ள முதல்ல யார் போவாங்க அப்படின்னு மூணு சாய்ஸ் கொடுத்துருந்தார். என்னன்னா அர்ச்சகர், மோடி, போட்டோகிராஃபர், இதில் யார் முதல்ல போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். யார் முதல்ல போயிருப்பா? போட்டோகிராஃபர். அங்க வர்றாரு ராமர் கோயில்ல, அது கோயில்ல இன்னும் எதுவுமே நடக்கல, ஆனா அவர் போகும்போது அதுக்கு முன்னாடி போட்டோகிராஃபர் நிற்கிறார், அங்கிருந்து எடுக்கிறார், ஷூட் பண்றாரு. அவர் நடந்து வர்றத முன்னாடி இருந்திருந்தாலும் நடந்து வர்றதை எடுத்திருக்க முடியும், அப்படி எடுத்துட்டு வர்றாரு, எடுத்து நமக்கு காட்டுறாங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எல்லா இடத்துலையும் மோடி மட்டுமே கூட இருக்கிற அமித்ஷாவை சரியா எந்த அளவுக்கு ஒரு சதி திட்டம் தெரியுங்களா? நிர்மலா சீதாராமன் இங்க உட்கார்ந்துட்டு அந்த அம்மா அழுதுட்டு இருக்குது, இங்க உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கு. பொய்ய வேற குண்ட தூக்கி போட்டாங்க. அந்த ராமர் கோயில் திறக்கும் போது தமிழ்நாட்டில் எந்த கோயில்லையும் எந்த பூசை நடத்தக்கூடாது, அன்னதானம் நடத்தக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சேகர்பாபு உத்தரவு போட்டாராம். எங்களுக்கெல்லாம் சேகர்பாபு மேல கோபம், ஓ திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி ஒரு பட்டை அடிச்சுக்கிட்டு கோயில் கோயிலா ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு அவர் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நாங்கள் கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் மேலே பழி, அப்படி பொய்ய வேற கலப்பி விட்டாங்க, நீ உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா, வேற யாருமே அங்கே வந்துடாத, அயோத்திக்கு யாரும் வராத, நான் மட்டுமே போவேன், நான் மட்டுமே மக்கள் மனசில் நிற்கணும், என்னைத்தான் மக்கள் பார்க்கணும் சதித்திட்டத்தோட சூட்சமத்தோட அங்க நடந்தது. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, இங்க நமது கோவன் அவர்கள் சொன்னார் பாருங்க, ஹிட்லர் கதை, ஹிட்லர் இப்படித்தான், இதே பாணிதான் ஹிட்லர் கையாண்டான். என்ன தெரியுமா பண்ணுவான், எல்லா இடத்துலையும் அவன் ஒருத்தன் தான் நிற்பான், ஹிட்லர் மட்டும்தான் நிற்பான். மெயின் கேம்ப் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான் அவனை பத்திய, அதுல பாத்தீங்கன்னா கூட்டம் நடக்கிறது எப்படின்னு விவரிச்சு சொல்லியிருப்பாங்க. ஒரு கூட்டம் இத்தனை மணிக்கு 4:35 ஹிட்லர் பேசுவார் அப்படின்னு ஒரு துண்டறிக்க ஊர் போறா கொடுத்துருவாங்க, அதில் இதுதான் பேச போறான்னு சொல்லிடுவாங்க. மக்கள் போறா வந்து ஆயிரக்கணக்கில் கூடியிருப்பாங்க, அவங்க மக்கள் மேலே வெளிச்சம் நிறைய இருக்கும், மேடை இருட்டா இருக்கும், சரியாக 4:35 மேடையில் லைட் எரியும், அந்த மேடையில் ஹிட்லர் மட்டும் நிறுத்துவார் நிற்பார். இங்கே நம்ம தோழர்கள் நிறைய நோட்டீஸில் ஏற்பாடு பண்ணவங்க பேசுகிறவங்க தலைமை முன்னிலை எல்லாம் நம்ம ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் போட்டு வாய்ப்பு தகுந்த மாதிரி எல்லாரையும் பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஹிட்லர் கூட்டத்தில் வேறு யாருமே பேச மாட்டாங்க, அவர் மட்டுமே பேசுவார். ஏன்னா ரொம்ப உண்மையிலேயே அது ஹிட்லர் தன்னை நிறுத்தி கொள்வதற்காக செய்த ஏற்பாடுகள் ஒன்று. எதுக்குன்னா, வந்திருக்கிற கூட்டம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், வேறு எதுவும் சிந்திக்காமல் முன்னாடி பேசுனா எல்லாரும் பேசி பேசி டயர்டு பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் மெயின் பேச்சாளர் வரும்போது நிறைய பேர் டயர்ட் ஆகிடுவாங்க, நாங்கள் அப்படி இல்லை சீக்கிரம் விட்டுருவோம் அந்த மாதிரி நினச்சி மோடி அந்த ஹிட்லரு வேறு யாரும் பேசாமல் தான் மட்டுமே சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லி அந்த மக்களை தயார் பண்ணி அனுப்புவாரான். அந்த மாதிரி அதே பாணியை அந்த, நீங்கள் இப்போ நினச்சி பாருங்களேன், டிவியை கடந்த அயோத்தி திறப்பு விழாவுக்கு 2 நடந்த டிவியில் நடந்த காட்சிகளை மோடி மட்டும்தான் நம்ம கண்ணில் வருவார், கூட வர கருப்பு போனால் கூட தெரியாது, அந்த அளவுக்கு சரியோடு நடந்தது. சரி, இவ்வளவு நடத்தினையே நான் சொன்ன பாருங்க, முதல்ல தாத்தாவுக்கு வச்ச தட்டும் குவளையும் அந்த கதை கடைசியில் நடந்தது. என்ன நடந்தது, மோடி இங்கே எல்லாம் இப்படி பண்ணிட்டு உள்ளே போனார், ராமர் கோயிலுக்குள்ளே போனார், போய் முதல்ல ஏதோ பண்ணாரு வச்சார், அதை வைக்கும் போதும் கூட அங்க அர்ச்சகர் என்ன பண்றாரு, மூஞ்ச மூடிக்கிறாரு, வந்திருக்கு பாருங்க வாட்ஸ்அப்ல, அந்த அர்ச்சகர் அதை பார்க்க கூடாதுன்னு மூஞ்ச மூடிக்கிறார் அயோத்தி ராமர் கோயில் அர்ச்சகர். காரணம்,
சங்கராச்சாரியார் நாலு பேர் நம்ம சங்கராச்சாரியார் கணக்கிலே வரமாட்டார். பூரி சங்கராச்சாரியார் இந்த நாலு பேர் அவங்க தான் சங்கராச்சாரியார்னு சொல்லப்படுவாங்க. அந்த நாலு பேர் முதலே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க, மோடி அதுக்கு போகக்கூடாது, எங்கள் பிராமண அர்ச்ச ஆரியர்களுடைய வழக்கப்படிதான் அது நடக்கணும் அப்படின்னு முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. அந்த கோயிலுக்கு போன உடனே அங்கேயும் அவங்க அந்த அர்ச்சகரை மூஞ்ச மூடிக்கிற. அதே மாதிரி ஒரு அர்ச்சகர் தேங்காய் எடுத்துக்கிட்டு பூசை பண்ணிக்கிட்டு வர்றாரு, மோடி போய் கும்பிட்டுக்கிட்டே பக்கத்தில் போகிறார். எப்படி கோவிந்த் நம்ம ஜனாதிபதி கோவிந்த் கும்பிட்டுக்கிட்டு மோடி கிட்ட போனா போறீங்க, அத்வானி கும்பிட்டுக்கிட்டு மோடி கிட்ட போனார் பாருங்க, அந்த மாதிரி இப்போ மோடி போறார் கும்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் போறார். அந்த அர்ச்சகர் அந்த தேங்காவை தான் கையில் கொடுப்பார் நினச்சிக்கிட்டு மோடி போறார். அந்த அர்ச்சகர் இவர் கையில் தரல தோழர்களே, நேராக போய் அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் பக மோகன் பகவத் கிட்ட கொடுக்கிறார். உத்தரப்பிரதேசத்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கிட்ட கொடுக்கிறார், மோடி கிட்ட கொடுக்கல. மூணு நாளாக கதாநாயகனாக இருந்த மோடி அங்கே சூத்திர உங்க கையில் தர முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்பவா உதயநிதி கிட்ட, இப்பவா உதயநிதி கிட்ட, இப்ப அப்ப நினைச்சிருப்பார் உதயநிதிய தோழர்களே, சனாதானன்னா என்னன்னு, சனாதானன் என்னன்னு அந்த தேங்காய் கையில தராத போது நினைச்சிருப்பாரு, இதுதான் உதயநிதி சொன்ன சனாதானமா அப்படி நினைச்சிருப்பார். இப்போ நாம மோடிக்கு ஓட்டு போட வேண்டாம், மீண்டும் அவருக்கு மோடி மட்டுமல்ல சங் பரிவார் கூட்டம் பிஜேபி, மோடி ஒத்தையால் அல்ல, அது ஆள்வது பார்ப்பன கூட்டம், முடிவெடுப்பது பார்ப்பன கூட்டம், இவர் கருவிதான், இவரை நிறுத்தி காட்டுறாங்க, ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு வேணுங்கிறதுக்காக காட்டப்படுறார். ஆகவே தோழர்களே, இன்றைக்கு 50வது ஆண்டை ஐயா அவர்கள் மறைந்த ஆண்டை நினைவுபடுத்தி நிகழ்ச்சிகள் நடத்துறோம். 50 வருஷம் ஆச்சு அவர் இறந்தே, அவர் வாழ்ந்து 145 வருஷம், 145 வருஷத்துக்கு பின்னாடியும் இன்னும் பெரியார் இதே டி நகரில் 1973 டிசம்பர் 19 சாவதற்கு இறப்பதற்கு சரியா 4 நாட்களுக்கு முன்னாடி ஐயா பேசுறார், உங்களை எல்லாம் சூத்திரனா விட்டுட்டு சாகிறனே, உங்களை எல்லாம் சூத்திரனா விட்டுட்டு சாகிறனே அப்படின்னு வேதனையோட பேசுறார் தோழர்களே. அந்த கூட்டம் எப்படி கொடுமையான கூட்டம்னா, ஐயா இரணியா வியாதி, சிறுநீர் கழிப்பதற்கு ஆர்கன் வழியாக ஆண்குறி வழியாக சிறுநீர் போகாது, அப்பெல்லாம் இன்னைக்கு நவீன மருத்துவம் கிடையாது, அதனால அவர்களுக்கு பைபாஸ் ஒரு டியூப் போட்டு விட்டுருப்பாங்க, அந்த டியூப்ல ஒரு பாட்டில் இருக்கும், அந்த பாட்டில் சிறுநீர் போயிட்டே இருக்கும், அந்த பையன் தூக்கிட்டே வந்து அந்த பக்கெட்டும் தூக்கிட்டே வந்து சேர்ல உட்கார முடியாது, கட்டல், எது கட்டல உட்காரன்னா ஏதாவது வலிச்சு அப்படியே படுத்துக்குவார். அப்படித்தான் அன்னைக்கு டி நகரில் திடீர்னு பேச பேச அவருக்கு இரணியா வழி வந்துருச்சு, அம்மா அம்மான்ட்டு படுத்துட்டார் தோழர்களே, படுத்துட்டார், படுத்துட்டு எல்லாரும் பதறி போயிட்டாங்க. ஏன்னா அந்த இரணியா அந்த குடலை தூக்கி நிறுத்தினா போது திரும்ப சரியாயிரும், அன்னைக்கு மணியம்மையார் உடல்நிலை சரியில்லாதனால அவங்க அந்த கூட்டத்துக்கு வரல, அவங்களுக்கு தான் அது தெரியும், அவங்க தான் சரி பண்ணணும், வரல, வேற வழி இல்லாமல் வேடிக்கை தான் எல்லாரும் பார்த்தாங்க. பெரியாரே கஷ்டப்பட்டு அம்மா அம்மான்னு கத்திட்டு அந்த குடலை தூக்கி உள்ள தள்ளிட்டு மீண்டும் உட்கார்ந்து ஆகவே தோழர்களேன்னு பேசுறேன். எப்போ 95 வயசுல ஆகவே தோழர்களே அப்படின்னு பேசி உங்களை எல்லாம் சூத்திரனா, அதோட மட்டுமல்ல கோபத்துல ஆத்திரத்துல இத்தனை 95 வருஷமா கத்துறனே, இன்னும் பாப்பானை நம்பிட்டு இருக்கீங்களே, பாப்பானுக்கு திவசம் கொடுக்குறீங்களே, உங்க அப்பா அம்மா செத்து போனா அதுக்கு அங்க எங்கயோ இருக்கான்னு சொல்லி உங்ககிட்ட திவசத்தை வாங்கிட்டு உங்க அப்பாவுக்கு அனுப்புறேன், பாட்டா தாத்தாவுக்கு அனுப்புறேன்னு ஏமாத்தி வைத்த கழுவிட்டு இருக்கானே, அது இதெல்லாம் வாங்கிட்டு உங்களை படிக்காம தடுக்கிறானே, இதெல்லாம் வாங்கிட்டு உங்க வேலை வாய்ப்பை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கானே, உங்களுக்கு இடம் தர மாட்டேங்கிறானே, உங்களுக்கு உங்களுக்குன்னா நம்ம நாகராஜுக்கோ கண்ணதாசனுக்கோ ஜனா விஜய் ஜனாவுக்கோ சக்திவேலுக்கோ இங்க இருக்கிற தோழர்களுக்கு அல்ல, கருப்பு சட்டி தோழர்களுக்கு அல்ல, வன்னியர்களுக்கு, நாடாருக்கு, தேவருக்கு, தலித்துகளுக்கு, நாயுடுகளுக்கு, முதலியார்களுக்கு, பார்ப்போம் அல்லாத மக்களுக்கு, உங்களுக்கு இவ்வளவான நம்புறீங்களே, சாமியா கும்பிடுறீங்களே அவங்ககிட்ட, ஆனா உங்க வேலையை அவன் பறிச்சிட்டு இருக்கானே,
இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல 36 நீதிபதிகள், அதுல 32 பேர் பார்ப்பனர்கள். ஒரு வன்னியர் கிடையாது, ஒரு தேவர் கிடையாது, ஒரு நாடார் கிடையாது. நாங்கள் எங்களுக்காக பேசல, தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்கள், வடநாட்டில் பீகாரில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது, யாதவ் கிடையாது, அங்க இருக்கிற பட்டேலுக்கு கிடையாது, வடநாட்டில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு கிடையாது. தோழர்களே, அப்படி அதை நினைச்சுதான் 50 வருஷத்துக்கு முன்னாடி, சாகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி, நான் உங்களை எல்லாம் சூத்திரனா விட்டுட்டு போறேனே, பாப்பான ஐயர் ஐயரு பிராமணன் நீங்க சொல்ற வரைக்கும் நம்ம சூத்திரர்கள் தான் அப்படின்னு சொல்லி கோபத்தில் சொல்றார். இனிமேல் நான் கூட்டத்தில் தோழர்களே, தாய்மார்களே, நண்பர்களே அப்படின்னு கூப்பிட மாட்டேன், அன்பான தேவடியா மக்களேன்னு தான் கூப்பிடுங்கிறார். ஏன்னா நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கிறோம், அவனை போய் கோயிலில் சாமின்னு கும்பிடுறோம், நம்ம வச்ச கோயிலில் இருக்கக்கூடிய சிலையை, நாம் வச்ச கட்டின கோயிலில் அவனை விட்டு போட்டு நாம் வெளியில் நிற்கிறோமே, அப்போ வெளியே நின்னா என்ன அர்த்தம்? நாம அவன் சொல்றபடி சூத்திரர்கள், சூத்திரனா தேவடியா மக்கள், பாப்பானுக்கு பிறந்தவன் அப்படின்னு தான் வேதத்தை எழுதி வச்சிருக்கான். அதை நான் சொல்லுவேன் சொல்றார், வேதனையில் சொல்றார். அப்படிப்பட்ட பெரியார் இன்னைக்கும் தேவைப்படுறாரு. தோழர்களை என்ன சாதிச்சார்னு கேட்பீங்க, என்ன சாதிச்சார்னு கேட்பீங்க. 1944 வரைக்கும் இந்த நாட்டில் நீதி கட்சி இருந்தது. நீதி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் சர் பிடி தியாகராயர்னு பேர், சருங்கிற பட்டம் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி பட்டங்கள். அதோட தியாகராய செட்டியார், சவுந்தரபாணி நாடார், முதலியார் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஜாதி பேரோட தான் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போதான் 44 பெரியாரும் அண்ணாவும் இந்த நீதி கட்சியை திராவிட கழகமாக மாற்றுகின்ற போது, இனிமேல் திட்டங்களை வகுக்கின்ற போது அதை சொல்லுகின்றார்கள், இனிமேல் ஆங்கிலேயன் கொடுத்த எந்த பதவியையும் பேருக்கு பின்னால் போட்டுக்கொள்ள மாட்டோம், அதே போல நம் சாதி பெயர்களை இனிமேல் போட்டுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட பெரியாரை கூட ராமசாமி நாயக்கர்னு தான் அழைச்சாங்க. குடியரசு பத்திரிகைகளே அப்படி பதிவாயிருக்கும், பெரியார் நடத்தின பத்திரிகைகளே அது இருந்தது. நாங்கள் ஒன்றும் மறைக்கலாம் மாட்டோம், இருந்தது. ஆனால் 44 பின்னாடி பெரியார் அண்ணா கொண்டு வர்றாங்க, இனிமேல் ஜாதியை போட்டுக் கொள்ள மாட்டோம். அது யாருக்கு? திராவிட கழகத்தை சார்ந்தவங்களுக்கு, பின்னாடி திமுகவை சார்ந்தவங்களுக்கு, இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு. நாங்கள் போட்டுக்கல. இந்த கருப்பு சட்டைக்கு பின்னாடி என்ன ஜாதின்னு தெரியாது, நான் என்ன ஜாதின்னு செந்தில் வேலுக்கு தெரியாது, செந்தில் வேலை என்ன ஜாதின்னு அவர் தோழருக்கு, நான் இவருக்கு நம்ம நாகராஜுக்கு தெரியாது, நாகராஜோ நம்ம தோழர்களோ கருப்பு சட்டைக்குள்ள என்ன ஜாதி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கேட்க மாட்டோம், பார்க்க மாட்டோம், விசாரிக்க மாட்டோம், சுற்றி வளைச்சி கூட பார்க்க மாட்டோம், தோழர்னு தான் சொல்லுவோம். ஆனால் தோழர்களே, நாங்கள்லாம் ஜாதியை விட்டது சரி, 44 இந்த தமிழ்நாடும் விட்டுச்சு எப்படி? தமிழ்நாட்டிலையும் ஜாதிக்கு பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறது இல்லையே எப்படி? தமிழ்நாட்டில் இன்னைக்கு யாராவது ஜாதிக்கு பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறாங்களா? ஜாதி சங்க தலைவரே போடுறது இல்லை. வன்னியர் சங்க தலைவர் குருவா இருந்தார், அவர் குரு படையாச்சின்னு போட்டுக்கிட்டு இருந்தாரா? ஏன் இப்ப இருக்கிற டாக்டர் ராமதாஸ் வன்னியர்களுக்காக அவர்கள் ஒரு கட்டமைச்சு அவர் ஜாதி சங்க வைப்பது கூட பெரியார் எதுக்கல? ஏன்னா பாப்பானுக்கு எதிராக போராடுறதா இருந்தா, பாப்பாங்கிட்டு இருக்கிற பதவி உன்னுடைய சாதிக்கு வாங்குவதாக இருந்தா சங்கம் வச்சுக்க, அது தப்பில்லைன்னு சொன்னார். மக்கள் முன்னேற்றத்துக்கு, கல்விக்கு, வேலை வாய்ப்புக்கு ஒரு சங்கம் பயன்படும்னா வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ராமதாஸ் வன்னியருக்கு வச்சார். ஆனா அந்த ராமதாஸ் என்னைக்காவது ராமதாஸ் படையாச்சு அப்படின்னு போட்டதை பார்த்துருக்கிறோமா? எங்க பகுதியில் கொங்கு வேளாளர் சங்க தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அந்த கொங்கு வேளாளர் மக்களுக்காக பாடுபடுகின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், ஈஸ்வர கவுண்டர் என்று போட்டதை பார்த்துருக்கிறோமா? ஜாதி சங்க தலைவர்களே கூட இன்னைக்கு சாதியை போடுவதில்லையே எப்படி? 44 கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த உறுதிமொழி. ஆனால் நாடே மாறி இருக்கு, நாடே ஜாதி இல்லாமல் போயிருக்கு, நாடே இன்னைக்கு ஜாதியை போடுவதற்கு யாராவது விரும்புவார்களா? செத்தா வேணா தாத்தா பேரை போடுவாங்க அவ்வளவுதான், பேரம் பேர கல்யாண பத்திரிகைகளை கூட போடுறதில்லை. அப்படி ஒரு மாற்றம், இப்படி உங்களை அறியாமல் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது பெரியார். பெரியார் வழியில் வந்த தலைவர் கலைஞர், பெண்களுக்கான முன்னேற்றம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
ஏராளமான முன்னேற்றம். காவல்துறையில் பார்த்தீங்கன்னா பெண்கள், காவல்துறையில் பெண்கள் பார்த்தா சங்கி கூட்டம், பெரியார் ஏன் கோபப்படுறான், அம்பேத்கரை படம் போட்டுக்கிறான், அம்பேத்கருக்கு மாலை போடுறான், அம்பேத்கரை புகழ்றான். ஆனால் அதுதான் பாப்பாங்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது. நம்ம ஆளுக்கு உடனே நாம் ஏதாவது ஒரு அரசியல் சூழலுக்காக அல்லது ஒரு ராஜதந்திரத்தோடு ஒரு நடவடிக்கை எடுத்தா குறுக்கு கேள்வி கேட்பான், பாப்பா சங்கரா அத்வா அம்பேத்கரை சங் பரிவார் கூட்டம் ஏற்றுக்கிட்டு மாலை போடுறான், சங் பரிவார் படத்தை அம்பேத்கர் படத்தை போடுறான், எந்த பாப்பானாவது அவர் இந்து மதத்தை விட்டு வெளியேறினவர், அவர் மனு தர்மத்தை கொளுத்தினவர், அவர் இந்து தலித்துகளை பூரா இந்துக்கள் இல்லை வெளியில் வாங்கன்னு சொன்னவர் அப்படின்னு சொல்லி எந்த பாப்பானாவது அம்பேத்கரை நீ போடாதே அப்படின்னு எந்த பாப்பானாவது சொன்னானா? ஏன்னா அவனுக்கு தெரியுது அம்பேத்கர் படம் போடுவதும் அம்பேத்கருக்கு சங் கூட்டம் இந்து முன்னணி கூட்டம் பிஜேபி கூட்டம் மாலை போடுறது அம்பேத்கருக்கு அல்ல, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தலித் மக்களை கவர்வதற்கு என்று பாப்பானுக்கு தெரியுது. அதனால தான் அவன் கோவப்பட மாட்டேங்கிறான். இந்த ஆயிரக்கணக்கான மக்களை வாக்குகளை பெற்று தலித்துகள் வாக்குகளை பெற்று பிஜேபி ஜெயிச்சா நாளைக்கு நமக்கு தானே நல்லது, பிஜேபி ஜெயிச்சா பாப்பானுக்கு தானே நல்லது. பாப்பானுக்கு எப்படி நல்லது? 10% இடஒதுக்கீடு கிடைச்சதா இல்லையா? அது யாரால? தலித்துகள் இங்க போடல, வடநாட்டில் போட்டாங்க, வடநாட்டு மக்கள் போட்டாங்க. அதுக்கு அம்பேத்கரை காட்டுறான், ஆனால் பெரியாரை அப்படி காட்ட முடியல. காரணம், பெரியார் ஒவ்வொரு அணுமலையும் அவர் சொல்லப்படுறார், தெளிவா சொல்றார். அந்த வகையில் பார்த்தா பெரியார் எப்படி பெண்களை மனு தர்மம் இரண்டாம் பட்சமாக ஒதுக்கி வைத்ததோ, பெண்கள் வீட்டில் சமையல் ஒரு பெண் பிறந்தால் பிறக்கும் போது அப்பாவுக்கு அடிமையா இருக்கணும், வாழும்போது கணவனுக்கு அடிமையா இருக்கணும், பின்னாடி மகனுக்கு அடிமையா இருக்கணும் பெண் என்பவள் மனு தர்மம் சொல்லுது. அதனால தான் இதுவரைக்கும் நிறைய பாப்பானு யூடியூப்ல போடுறான் பாருங்க, பெண்களை படிக்க சங்கராச்சாரியார் சொன்னாரு பெண்களை வேலைக்கு அனுப்பிச்சது தப்பா போச்சு, வேலைக்கு அனுப்பக்கூடாது. ஏன் ஒரு நடிகன் சொன்னானே, நடிகன் கோமாளி நடிகன் ஒரு சொன்னானே டிவி பெண்களை வேலை செய்யறவங்களெல்லாம் பார்த்து, நீங்கெல்லாம் அதிகாரிகளுக்கு டிவி முதலாளிகளுக்கு விட்டு கொடுத்தாதானே நீங்க வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேவலப்படுத்தினானே. காரணம், பெண்கள் வீட்டை விட்டு வெளியே, காரணம் குழந்தை திருமணம் இருந்தது, பூப்பா அவங்க வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அவங்க மேலே படிக்க வைக்கக்கூடாது, அவங்க வேலைக்கு அனுப்பக்கூடாது, அப்படியெல்லாம் மனு தர்மம் இந்து மதம் சொல்லுது. ஆனால் பெரியார் சொன்னார் பெண்களுக்கு சரி பகுதி, நம்ம கை எப்படி உடம்பில் வலது கை இடது கைன்னு இருக்கோ நம்ம உடம்புலையே நாம் ஒரு கையை வீணாக்கி வச்சுருப்போம், ஒரு கையை கேவலமாக கையா மதிப்போம், வலது கை தான் சிறந்தது, இடது கை பீச்சாங்கைன்னு, பீச்சாங்கை கழுவுறதுக்குன்னு வச்சோம், இனி கழுவுறது கையெல்லாம் வேண்டாம் பைப் வச்சுட்டான், கையே கைக்கு தேவையே இல்லை, ஆனால் வழக்கத்தில் இந்த கையை பயன்படுத்த மாட்டோம். அப்படி பெண்களையும் சரி பகுதி பெண்கள், 50 கோடி இந்த நாட்டில் பெண்கள், ஆனால் அந்த பெண்களுக்கு மனு தர்மம் கல்வி தரக்கூடாது, அவங்க குழந்தை திருமணம் நடத்தணும், குழந்தை திருமணம் பெருமைப்படுத்தி நம்ம கவர்னர் பேசுறார், நானும் அதான் பண்ணேன், அவர் மேலே அரசு வழக்கு போட்டிருக்கணும், ஏன்னா குழந்தை திருமணத்தை ஊக்கப்படுத்துறார். ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்காதே, தமிழ்நாட்டில் நடக்காது, குழந்தை வேண்டாம் அப்படி பெண் குழந்தை வேண்டான்னு ஒதுக்குற நாட்டில் பெண்கள் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டாங்க, ஆண்களை விட பெண் வாக்காளர் அதிகம் தமிழ்நாட்டில். காரணம், மக்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம் குழந்தை என்ற மனப்பான்மையை கொண்டு வந்தது பெரியார், எந்த குழந்தையா இருந்தா நம்ம குழந்தை அப்படின்னு கொண்டு வந்தது பெரியார். அப்படிப்பட்ட பெரியார் பெண்கள் உரிமைக்காக காவல்துறையில பெண்களை கொண்டு வந்தது பெரியார். 100 வருஷத்துக்கு முன்னாடி தீர்மானம் போட்டார் கலைஞர் வந்து, 73வது வருஷம் காவல் நிலையங்களை மகளிர் காவல் நிலையங்களை திறந்தார். அதே மாதிரி 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வேலை வாய்ப்பில், மனம் இந்து இந்துன்னு சொல்ற இந்து முன்னணியோ பிஜேபியோ இந்து மதமோ பெண்களுக்கு சொல்லிச்சா 50% இடஒதுக்கீடு கொடு பெண்களுக்கு கூடுன்னு, பெண்கள் கூடாதுன்னுச்சு, ஆனால் பெரியார் 50% வேலை வாய்ப்பு. இன்றைக்கு 50% ஆளுகின்ற நமது ஸ்டாலின் அவர்கள்
திராவிட மாடல் ஆட்சியில 50% உள்ளாட்சியில் இடம் கொடுத்தாரு. இப்ப 50% மேயர்கள்ல பாதி மேயர் பெண்கள். இந்த சென்னையில மேயர் பெண்கள், கோயம்புத்தூர்ல அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. மொத்தம் 100 சீட்டு கவுன்சிலர் சீட்டு, 50 சீட்டு தேர்தலில் கொடுத்தாங்க, பெண்கள் நிக்க வச்சாங்க. ஜெயிச்சது 55 பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க. 55 பெண்கள் எப்படின்னா 50 பெண்களுக்கு 5 இடம் ஆண்களை தோக்கடிச்சு 5 பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க. 55 பெண்கள் ஆயிடுச்சு. இப்படி பெரு புரட்சியை இன்றைக்கு பெரியார் அன்றைக்கு தீர்மானங்களாக கொள்கையாக வகுத்து கொடுத்தார்கள். அதை தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில நடைமுறைப்படுத்தினார்கள். அதை தொடர்ந்து இன்றைக்கு நமது திராவிட மாடல் ஆட்சியில நமது மதிப்புக்குரிய தளபதி அவர்கள் தொடர்கின்றார்கள். அந்த வகையில அதை பற்றி நிறைய செய்திகள், ஏதோ நாம சங் பரிவார் கூட்டம் வந்து ஏதோ தாக்கிடுமோ அல்லது இந்து மதத்தை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது, நம்ம எங்களுக்கு எந்த மதமும் சம்மதம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு இழிவுபடுத்துகிற மதம், நாங்கள் எங்களை நான் என்னதான் பண்ணாலும் சட்டப்படி நான் ஒரு சொத்து வாங்கணும்னா இந்து சட்டப்படி தான் நான் சொத்தை வாங்க முடியும், கல்யாணம் பண்ணணும்னா இந்து சட்டப்படி தான் நான் பதிவு பண்ண முடியும். ஆகவே நான் என்னை இழிவுபடுத்துகிற அதை மறுத்து பேசுகிறேன். பெரும்பான்மையான மக்கள் இருக்கக்கூடிய மதம் வாழுகின்ற இடத்துல இங்கர்சால் அமெரிக்காவில் பிறந்தார்னா அவர் கிறிஸ்தவ மதத்தை பற்றி தான் பேசியிருக்க முடியும். அங்கே போய் எவனாவது ஏன் இந்து மதத்தை பற்றி பேசலை அப்படின்னு இங்கர்சால கேட்க முடியுமா? பெட்டன் ரசலை இங்கிலாந்தில் கேட்க முடியுமா நீ ஏன் இந்து மதத்தை பற்றி பேசலைன்னு? அங்கே அவர் கிறிஸ்தவ மதம்தான், அதான் பேச முடியும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம இழிவுபடுத்துகிற, இன்றைக்கு சூத்திரனாக வைத்து கொண்டு பார்ப்பான் வாழ்வதற்காக, பார்ப்பான் உயர்வதற்காக வைத்துக்கொண்டு வேலை வாய்ப்பிலே, மத்திய அரசு வேலை வாய்ப்பிலே, எல்லா வேலை வாய்ப்பிலும் நாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை, தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை. ஆகவே பெரு மதிப்புக்குரிய தோழர்களே, அங்கே அது எல்லாம் கேட்பதற்குத்தானே இந்த கூட்டமே தவிர, ஏதோ நாம் உங்களுடைய நம்பிக்கையை சிதைப்பதற்கோ, உங்களுடைய கோயில்களை இடிப்பதற்கோ, கடவுள்களை உடைப்பதற்கோ இந்த கூட்டம் இல்லை, அதை பேசுவதில்லை. எங்கள் அதை நம்பியிருக்கக்கூடிய உங்களை, இந்த இந்துக்களாக இருக்க உங்களுக்கு, இந்து இந்துன்னு சொல்லக்கூடிய பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஓ உங்களுக்கு வேலைவாய்ப்பு தரவில்லை, இடஒதுக்கீடு தரவில்லை. இங்கே அந்த அதை இந்த நாட்டிலே வெள்ளம் வந்தபோது பாதிக்கப்பட்டீர்களே, நீங்கள் அத்தனை பேர் இந்துக்கள் தானே, ஏன் மத்திய அரசு நிதி ஒதுக்கலை? அப்போ ஏன் இந்த இந்து மேலே அவங்களுக்கு அக்கறை இல்லை? ஏன் ஸ்ரீரங்கம் வரைக்கும் வந்த மோடி ஏன் அப்போ தூத்துக்குடிக்கு போகலை? அங்கே இறந்தவர்களும் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் தானே, ஏன் அங்கே வரலைங்கிற கேள்வியை கேட்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இதை சிறப்பாக பெரும் சிரமத்துக்கிடையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற சுரேஷ்குமார் அவர்களுக்கும், தோழர்கள் இந்த மாவட்ட கழக தோழர்களுக்கும், திருவள்ளூர் காஞ்சிபுரம் தோழர்களுக்கும் சொல்ல நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.